Hi viewers, welcome to Filmi Craft. நான் உங்கள் அருண். தரமான உலக திரைப்படங்களோட வரிசையில இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போற படம் 2013ல ஒரு சவுத் கொரியன் ஹார்ட் வார்மிங் எமோஷனல் ஃபேமிலி டிராமாவா ரிலீஸ் ஆன மிராக்கிளின் செல் நம்பர் 7. இப்ப அந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். மரண தண்டனை கொடுக்கப்பட்ட ஒரு அப்பா, அந்த அப்பாவை விட்டா நமக்கு இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது அப்படிங்கிற நிலைமையில இருக்கிற ஒரு பொண்ணு, இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடைப்பட்ட ஒரு பாச போராட்டம் தான் இந்த படத்துடைய ஒன்லைனர். இப்ப படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். படத்துடைய முதல் சீன்லயே ஒரு லேடி லாயர் ஒரு கேஸ் ரீஓபன் பண்றாங்க. அந்த கேஸ் என்ன அப்படின்னா, ஒரு 7-8 வயசு மதிக்கத்தக்க ஒரு பொன் குழந்தை அதை அபியூஸ் பண்ணி மர்டர் பண்ணிட்டாரு ஒருத்தர் அப்படிங்கிறது தான் கேஸ். ஆனா அந்த கொலையை செஞ்ச நபர் அந்த கொலையை செய்யல, அவர் ரொம்ப நல்லவர், அவர் நிரபராதி அப்படின்னு வாதாடுறதுக்காக தான் அந்த கேஸை அந்த லேடி லாயர் ரீஓபன் பண்றாங்க. இங்க இருந்து கதை ஃபிளாஷ்பேக் போகுது. படத்துல நம்ம ஹீரோ கொஞ்சம் மென்டலி சேலஞ்சு ஆளா தான் காமிக்கிறாங்க. உங்களுக்கு கரெக்டா சொல்லணும் அப்படின்னா, தெய்வ திருமகள் படத்துல எப்படி விக்ரம் அந்த கிருஷ்ணாங்கிற கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கும் போது அந்த கதாபாத்திரத்துடைய குணாதிசயங்கள் இருந்ததோ நடவடிக்கைகள் இருந்ததோ அதே மாதிரி ஒரு நபரா தான் இந்த படத்துடைய ஹீரோவையும் காமிக்கிறாங்க. இவருக்கு இந்த படத்துல ஒரு 5-6 வயசுல ஒரு பொன் குழந்தை இருக்கான். அந்த பொண்ணு எப்பயுமே குறிப்பிட்ட ஒரு பொம்மை படம் போட்ட ஒரு பேக்கை காமிச்சு, டேடி எனக்கு இந்த பேக்கை வாங்கி தருவீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். ஒரு நாள் அப்பாவும் பொண்ணும் ரோட்டோரமாக ஒரு கடையில இந்த பேகை பாக்குறாங்க. அப்ப அந்த பொண்ணு வழக்கம் போல இன்னைக்காவது இந்த பேகை வாங்கி தருவீங்களா டேடி அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு ஹீரோ, இல்லடா நாளைக்கு தான் எனக்கு சம்பளம் வருது, நான் நாளைக்கு உனக்கு இந்த பேக் வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதை பேசிட்டு இருக்க அதே தருணத்துல கடைக்குள்ள இன்னொரு பொன் குழந்தை அந்த பேகை வாங்கிடுது. அந்த கடையில அந்த பர்டிகுலர் பேக் அதான் லாஸ்ட் பீஸ், அதான் அந்த பொன் குழந்தை வாங்கிடுறான். ஹீரோ உடனே கடைக்குள்ள போய் இந்த பேகை நானே எடுத்துக்கிறேன், நான் நாளைக்கு வரைக்கும் வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை ஆகுது. இதுல அந்த பொன் குழந்தையுடைய அப்பா ஹீரோவை அடிச்சிடுறாரு. ஹீரோ பேசாம கடையை விட்டு வெளியே வந்துடுறாரு. மறுநாள் அந்த பேகை வாங்கின பொன் குழந்தை இருக்கா இல்லையா, அவளே திருப்பி ஹீரோவை பார்த்து, நேத்து நீங்க கேட்டீங்க இல்லையா ஒரு கடையில ஒரு பேகை, அந்த பேகை நான் இன்னொரு கடையில பார்த்தேன், நீங்க என் கூட வாங்கின அந்த கடையை காட்டுறேன், நீங்க உங்க பொண்ணுக்கு அந்த பேகை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கூட்டு போறா. ஹீரோவும் பின்னாடியே போறாரு. அந்த சீன் அங்கேயே கட் ஆகுது. அடுத்த சீன்லயே ஒரு லேடி ஒரு கடைக்குள்ள இருந்து அப்படி வர்றாங்க. வர்றவங்க பார்க்குற முதல் காட்சியே அந்த ஹீரோவை கூட்டுட்டு போன பொன் குழந்தை இருக்கா இல்லையா, அவ ரோட்டோரமா மயங்கி விழுந்து கிடக்குறா, தலையில இருந்து ரத்த வடியுது அவளுக்கு. ஆனா ஹீரோ அந்நேரம் அந்த பொண்ணுடைய ட்ரெஸ்ஸை ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. இந்த விஷயங்களை பார்த்த அந்த பொண்ண பெரிய கூச்சல் போட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையும் ஊர் மக்கள் எல்லாம் கூட்டி, இவர் வந்து அந்த குழந்தைய ஏதோ வந்து அபியூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு அப்படின்னு சொல்லி போலீஸுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் வந்து ஹீரோவை அரெஸ்டும் பண்ணிடுறாங்க. காரணம், அந்த பொண்ணு இறந்து கிடக்குறான். இப்போ இவரை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் கொண்டு போய் சரண்டர் பண்ணி இவருக்கு மரண தண்டனையும் கொடுக்கப்படுது. இவரை இங்கிருந்து ஒரு சிறைச்சாலைக்கு ஒரு செல்லில் போய் அடைக்கிறாங்க. அந்த செல்லுடைய நம்பர் தான் 7. இவர் போகிறதுக்கு முன்னாடியே அதே செல்லுக்குள்ளே ஏற்கனவே ஒரு 5 பேர் இருக்காங்க. அந்த 5 பேரில் ஒருத்தர் ஒரு லீடர் மாதிரி இருக்கார், கொஞ்சம் ஒரு கேங்ஸ்டர் மாதிரி இருக்கார் ஆள். அவரை ஒரு தருணத்துல ஒரு இன்சிடென்ட்ல ஹீரோ காப்பாத்த போய் அந்த லீடர் ஹீரோ கிட்ட கேக்குறாரு, உனக்கு நான் ஏதாவது பண்ணணுமா சொல்லு, நான் ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கும் போது ஹீரோ வாய் திறந்து சொன்ன ஒரே ஒரு பேர் தன்னுடைய மகளுடைய பேர். அதே நேரத்துல அந்த பிரிசனுக்குள்ளேயே ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடக்குது. அதுல ஒரு ப்ரோக்ராம் மாதிரி, ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி ஒண்ணு நடக்குது. அதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ஹீரோவுடைய பொண்ணும் வந்திருக்காங்க. போலீஸுக்கு தெரியாம இந்த செல்லுக்குள்ள ஹீரோவோட இருக்க அந்த 5 பேர் இருக்காங்க இல்லையா, இவங்க அந்த பொன் குழந்தை யார் ஹீரோவோட பொண்ணை கடத்தி கொண்டு வந்து அப்பா கிட்ட விடுறாங்க. இப்படி கதை ஒரு பக்கம் போகுது. இந்த பிரிசனுக்கு ஒரு ஹெட் மாதிரி ஒரு ஜெயிலர் ஒருத்தர் இருக்காரு. அவரும் பேசிக்காவே ரொம்ப நல்ல மனுஷன். அவருடைய உயிரையுமே ஹீரோ ஒரு தருணத்துல காப்பாத்த போக, இவ்வளவு நாளா அப்பைக்கப்ப போலீஸுக்கு தெரியாம ஹீரோவுடைய பொண்ணை கூட்டிட்டு வர அந்த 5 பேர் இந்த நிலைமை மாறி போய் போலீஸே கொண்டு வந்து அப்பா கிட்ட குழந்தைய அப்பப்ப விட்டுட்டு போறாங்க. இப்படி கதை போக ஒரு தருணத்துல எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு சந்தேகம் எழுது, அந்த ஜெயிலர் உட்பட. இப்படி ஒரு நல்ல மனுஷன் எப்படி ஒரு குழந்தைய வந்து அபியூஸ் பண்ணி ஒரு கொலை செஞ்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சந்தேகம் ஏற்பட, அதே நேரத்துல எந்த கேஸுக்காக போலீஸ் இந்த ஜெயிலுக்குள்ள வந்து அடைக்கப்பட்டாரோ அந்த கேஸுடைய ஃபர்ஸ்ட் ட்ரையலும் வருது கோர்ட்ல.
இதுக்கப்புறம் ஹீரோ உண்மையாகவே தான் குற்றமற்றவர் அப்படிங்கிறத கோர்ட்டுக்கு நிரூபிச்சாரா, தன்னுடைய மகளோட ஒன்றாக சேர்ந்தாரா கடைசியிலங்கிறது தான் படத்துடைய ரொம்பவே எமோஷனலான முழு கதையும். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸ். பொதுவாகவே என்னுடைய எல்லா ரிவ்யூலையும் நான் சொல்லுவேன், பெரியவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதுங்கிறது ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கிற சின்ன சின்ன குழந்தைகள் ரொம்ப அமேசிங்காக பர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த வயசில் நமக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம் இதாங்கிற அந்த ரோலுடைய வெயிட்டேஜை உணர்ந்து அதை உள்வாங்கிக்கிட்டு அதை திருப்பி நடிப்பில் வெளிப்படுத்துறதுங்கிறது எனக்கு மிகப்பெரிய பிரமிப்பை உண்டாக்கும். இந்த படத்தில் எல்லாரும் அவுட்ஸ்டாண்டிங்காக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஹீரோ அவர் வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு, அதை சொல்கிறதுக்கெல்லாம் வார்த்தையே கிடையாது. இவங்க எல்லாத்தையும் விட இந்த படத்தில் ஹீரோவுடைய பொண்ணாக நடிச்சிருக்கிற அந்த குழந்தை நட்சத்திரம், அவங்க நடிப்பில் மிளிர்ற இடங்கள்லாம் வந்து உங்களுடைய கண்களில் கண்ணீரை வர வைக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி உங்ககிட்ட யாராவது வந்து நீங்கள் பார்த்த மிகச்சிறந்த படங்கள் லைஃப்பில் என்னென்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம எல்லாருமே ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஜேர்னல் ஆஃப் மூவிஸ் பிடிக்கும். சில பேர் க்ரைம் த்ரில்லர்ஸ் ரொம்ப விரும்பி பார்ப்போம், சில பேர் சஸ்பென்ஸ் த்ரில்லர்ஸ் பார்ப்போம், சில பேர் மெலோட்ராமா ஃபீல் குட் மூவிஸ் எல்லாம் பார்ப்போம். ஆனால் யார் கேட்டாலும் நீங்கள் சொல்லக்கூடிய மிகச்சிறந்த படங்களுக்குள்ள இனிமேல் இந்த படமும் ஒன்றா இருக்கும். இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி இந்த படம் உங்களுடைய இதயத்துக்குள்ளே புகுந்து உங்கள் கண்கள் வழியே கண்ணீராக வெளியே வருங்கிறதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. படம் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த படத்தில் இன்னொரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த படத்தை ஃபேமிலியோட எல்லாரும் உட்காந்து நிச்சயமாக பார்க்கக்கூடிய வகையில் எடுத்திருக்காங்க. மனசை நெகிழ வைக்கக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் உங்களை உழுக்கக்கூடிய ஒரு படமாக இந்த படம் இருக்கும். இந்த படத்துக்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 9 out of 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபௌட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு உலகத்தரமான நல்ல படத்தோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பாய்.